வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செய்தாய் பெண்ணு எபிசோட் 199 பார்ட் 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே சந்தோஷமாக பொங்கல் சாப்பிட்டுட்டு கரும்பு சாப்பிட்றாங்க. ஆதி பாரு கடிச்ச கரும்பு கேட்க, பாரு எல்லோரும் இருக்காங்க தரமாட்டேன்னு சொல்ல ஆதி குடிக்க தண்ணி கேட்க பாரு கரும்பு தண்ணியில் வச்சுட்டு எடுக்க போக அந்த கேப்பில் ஆதி பாரு கரும்பு எடுத்து கடிக்க பாரு வைக்கப்பட எல்லோரும் ஜாலியாக பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்புறம் நைட் எல்லோரும் சேர்ந்து தேட்டருக்கு போய் படம் பார்க்குறாங்க. அப்படியே ஜாலியாக அந்த டேவை என்ஜாய் பண்ணுறாங்க. இப்படியே 2 days வில்லேஜில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆதிக்கும் கை சரியாகிடுச்சு. எல்லோரும் தாத்தா பாட்டிட்டு சொல்லிவிட்டு சென்னை கிளம்புறாங்க. சென்னை வந்து எல்லோரும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறாங்க. மித்ரா சூர்யா மேரேஜ்க்கு இன்விடேஷன் கன்சல்ட் பண்ணுறாங்க. மித்ரா கவினுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு டவுட்டில் இருக்கா. கவின் நந்தினி மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி 2 days போகுது. 1 day ஈவினிங் லாயர் நந்தினி வீட்டுக்கு வராரு. வீட்டில் நந்தினி இல்லை, அவளோட அப்பா தான் இருக்காரு. லாயர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாரு. லாயர் பாண்டியன் கேசஸ் நாளைக்கு கோர்ட்டில் ஏறிங்கன்னு சொல்ல நந்தன் ஷாக் ஆகிறாரு. நந்தினி அப்போ தான் உள்ளே வரா. நந்தினி லாயர்கிட்ட கேட்க போகிறோம். நந்தன் லாயர் அங்கேருந்து போக சொல்கிறாரு. நந்தினி அப்பா அது வந்து நந்தன் பேசாத நந்தினி, நீ ஒரு பொண்ணு தானே, உன்னை யாராவது கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு என்னை கொலை பண்ணால் இப்படி தான் பார்த்துட்டு சும்மா இருப்பியா. நந்தினி என்னப்பா பேசுகிறீங்க, உங்கள் மேலே யாராவது கையை வச்சா கொண்டுடுவேன். நந்தன் உனக்கு ஒரு நயம், அந்த பொண்ணுக்கு ஒரு நயமா, இது அநியாயமா, இதுக்கு மேலே அவனை வெளியே எடுக்கணும்னு நினச்சேன், அப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு உங்களை போகிறாரு. நந்தினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லாயர் போகிறாரு. நெக்ஸ்ட் டே கோர்ட்டில் ஹியரிங் போகுது. லாயர் பாண்டியன்கிட்ட நந்தினி அவனுக்காக வாதாடக்கூடாதுன்னு சொன்னதை சொல்லி கிளம்புறாரு. அவனுக்கு நந்தினி மேலே கோவம் வருது. ஜட்ஜ் வந்துடுறாரு. பாண்டிய நடிகர்களில் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. ஆதி கோர்ட்டுக்கு வர டிபார்ட்மெண்ட்டில் வேற ஆள் வந்து சாட்சி ஒப்படைக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெக்ரவுண்ட்மேன் சாட்சி சொல்கிறான். ஜட்ஜ் பாண்டியனுக்கு ஃபைல் தண்டனை கொடுக்குறாரு. பாண்டியனை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அட் த சேம் டைம் அகில ஹோம் ஆர்த்தி இனி அகிலா மித்ரா காவேரியெல்லாம் ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க வரா. பாரு எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஆர்த்தி அண்ணி உங்களுக்கு விஷயமே தெரியாதா, வர 21st ஆதி என்ன பர்த்டே, அதை சர்ப்ரைஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். பாரு சேடா, அப்படியா, அவர் பொண்டாட்டியாக இருந்துட்டு இது கூட தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். அகிலா என்னம்மா இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறேன், இதில் ஓன் தப்பு என்ன இருக்குது, நாங்கள் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். பாரு இல்லைம்மா நான் தான் கேட்டு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு என் பர்த்டேவும் தெரியல அவர் பர்த்டேவும் தெரியல. கண் கலங்குறான். மித்ரா பாரதி இப்பயும் ஃபீல் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, நீயும் சேர்ந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ண. பாரு அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா நான் அவருக்கு தனியாக சர்ப்ரைஸ் பண்ணவா. இனியா ஓ தனியாக ரொமான்ஸா. பாரு அப்படிலாம் இல்லை, எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு வர முதல் பர்த்டே மறக்க முடியாத மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஆசை அதான். அகிலா அதுக்கு என்னம்மா தாராளமாக பண்ண, நாங்கள் மார்னிங் சர்ப்ரைஸ் கொடுத்துக்குறோம். பாரு தேங்க்ஸ்மா. ஆர்த்தி இதுக்கு எதுக்குன்னு தேங்க்ஸ்லாம், என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பாரு சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் மியூட் கன்வர்சேஷனில் ஏதோ சொல்கிறா. எல்லோரும் ஓகே. பாரு சந்தோஷப்படுறா. சேன் ஷிஃப்ட் ஏஏஏ ஆஃபீஸ். கவின் மித்ரா ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணதுக்கு எல்லோரும் ட்ரீட் கேட்குறாங்க. அவங்கள 20 night பார்ட்டி கொண்டாடுறேன்னு சொல்கிறாங்க. புருஷ் மதன் வரல, மற்ற எல்லோரும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆர்யா பாரு ஆதிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னதால் அதான் வேலை இருக்குது பார்ட்டிக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. எல்லோரும் ஒர்க்கை முடிச்சு வீட்டுக்கு கிளம்புறாங்க. மித்ரா கார் டயர் பஞ்சர் ஆகிருக்கிறத அப்போ தான் கவனிக்கிறான். எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிக்கிறான். ஆர்யா புருஷ் மதன் வேறு ஒர்க் பேசுமா முன்னாடியே கிளம்பிட்டாங்க. கவின் வர்றாரு டயர் பஞ்சர் ஆகிருக்கிறதால பைக்கில்வான்னு சொல்கிறாரு. மித்ரா சந்தோஷமாக ஆயிடுறான், அவனோட ஷோல்டரில் கை வைக்கிறான். கவின் திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. மித்ரா கடுப்பாக பைக் கம்பி பிடிக்கிறான். ரெண்டு பேர் கிளம்புறாங்க, டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. அப்போ கவின் எதர்ச்சியாக சைடில் திரும்பி பார்க்கும்போது ஒரு பில்டிங் முன்னாடி விகே ஃபேமிலி காரில் ஒரு பொண்ணு ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கா. டிரைவர் சீட்டில் இருக்கிறவங்கள அவரால் பார்க்க முடியல. அதுக்குள்ளே கார் கிளம்பிடுச்சு. கவின் குழப்பத்தோடு கிளம்புறாரு. அதனால் சைடில் போடுற காரில் ஒருத்தர் கவினை கூப்பிட்றது கவனிக்கல. அட் த சேம் டைம் பாண்டியன் போலீஸ் ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. சிக்னல் போடும், பாண்டியன் ஜீப்லேருந்து தப்பிச்சு விட்றான். இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆதிஷம் காரை விட்டு இறங்கி பாண்டியனை துரத்துறாங்க. போலீஸும் துரத்துறாங்க. பாண்டியன் ரோட் கிராஸ் பண்ணும் ஒரு கார் அவனை இடித்து தள்ளிட்டு போகுது. ஆதிஷாம் போலீஸ் பாண்டியனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு தலையில் அடிபட்டிருக்கிறது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நைட் ஆகுது. ஆதி டாக்டர்கிட்ட பாண்டியன் கண்டிஷன் என்னென்னு விசாரிக்கிறாரு. அவன் கோமாக்கு போயிட்டேன்னு சொல்கிறாரு.
வேறு வழி இல்லாமல் ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்க வச்சுட்டு கிளம்புறாங்க. சீன் செட் டு பஸ் ஸ்டாப். வனிதா நாலு பொண்ணுங்க பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் தள்ளி வர்ண் அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறான். வரணு தவிர மற்ற எல்லோரும் குடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணுங்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறாங்க. வனிதா கோவம் வருது, வரணை முறைக்கிறான். வரண் அவங்கக்கிட்ட கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான். வரண் ஃப்ரெண்ட் குடிச்சிருக்கிறதால கேட்காம கிண்டல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. வனிதா பக்கத்தில் நிற்கிற ஒரு பொண்ணு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி சொல்கிறான். அவங்களும் வராங்க இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட. வரணோட சேர்த்து எல்லோரையும் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. வரண், மேடம் நான் எதுவும் பண்ணல. இன்ஸ்பெக்டர், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ இதே உங்களுக்கு ஹெட்டுன்னு. வருண், மேடம் அப்போல்லாம் எதுவும் இல்லை, என்ன நம்புங்க மேடம். வருண் ரொம்ப கிஞ்சிறான். வனிதாக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கு. இன்ஸ்பெக்டர்கிட்ட வருண் மேலே தப்பில்லைன்னு சொல்கிறான். அவங்களும் சரினு சொல்லிவிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வருண், ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்களும் அதை என்ன நம்புனீங்களே. வனிதா, உன்னையெல்லாம் யார் நம்புவா, இதெல்லாம் உனக்காக பண்ணல. மித்ராக்காக உங்கள் வீட்டில் உனக்கு போட்ட கண்டிஷன் என்னன்னு எனக்கு தெரியும். உன்னை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட்டாங்க, அப்புறம் ஒன்று வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. உன் மாமா குடும்பமான போகும், அதுக்காக மட்டும்தான் காப்பாற்றினேன் சொல்லிவிட்டு அவனோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் கிளம்பி போகிறான். வருண் கில்ட்டி ஃபீலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்படி அந்த டே முடியுது. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் நைட் டைம் மித்ரா கவின் பார்ட்டி கிளம்பி போகிறாங்க. அகிலா ஆதினியாக பாரு காலந்து போய் சொல்லிட்டு போகிறாங்க. பார் ஆதி எப்படி வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறான். ஆதி, மொசக்குட்டி சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியா? பாரு, எல்லாம் சாப்பிட்டுங்க, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பிட்டு எடுத்து வைக்கிறேன். ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும், பாரு யோசிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்து வைக்கிறான். ஆதி மைமிஸ் இவனை யோசிக்கிறான். ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்தப்போ ஷூட்டிங் ஷாட் கேட்டிருப்பாளா? எங்கள் தொடரும்.